Hi friends, this is Sivakami Vijayakumar, your tarot reader, your tarot mentor and tarot coach. So, major arcana la oru card namba paathute varom. Innikku namma paaka pora card number 9, that is Hermit. So, already na solliruken. So, indha mari oru vayasanavanga vanda appadina avanga romba experienced ah irupanga, knowledge ah irupanga. Idha vandu endha edathilume maatha mudiyadhu. Oru cardukku neriya meanings irukku. So, oru card oru edathila onnonu fix aagum. நம்ம வந்து ஜென்ரலா ஒரு ஹெர்மெட்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளே ஆய்வு பண்றது, நமக்கு என்ன வேணும். இந்த மாதிரி பீப்பிள்லாம் வந்து கொஞ்சம் அவங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, இல்லன்னா ஒரு மேஜர் ஈவென்ட்ஸ் போயிட்டு இருக்கு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா தனிமையை கொஞ்சம் விரும்புவாங்க. அந்த இடத்துல அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அவங்க வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது, அவங்க உள் மனசு என்ன சொல்லுதோ அதை ரொம்ப அழகா கேட்ச் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதுல வந்து பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம், ஆனா அது சமாளிப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இந்த ஹெர்மெட் பர்சன்ஸ். அதே மாதிரி அறிவு வேற, ஞானம் வேற. இவங்களுக்கு வந்து எப்படின்னா அறிவு சார்ந்ததுதான் ஞானம் கூட. அறிவு இருந்தா தான் ஞானம் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது. பட் ஞானம் அப்படிங்கிறது அந்த விஸ்டம், அந்த நாலேஜ் வேற விஸ்டம். ஸோ விஸ்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லோன்லி எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் தனிமையை ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைட் பொசிஷனோட மீனிங் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஷஃபில் நம்ம ஹெர்மெட் கார்டு எங்கே வருதோ அந்த இடத்தை பொறுத்து தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் மாறும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேங்க, திஸ் இஸ் அ நோ கார்ட். ஸோ மேஜர் அக்கேனால் வந்து நம்ம நிறைய எஸ்கார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஹெர்மெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ நோ கார்ட், ஓகேங்களா? ஸோ நோ கார்டு அப்படின்னாலுமே நம்ம ஷஃபில் எங்கே வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் எப்பயுமே நம்ம க்வெஸ்சன் என்னங்கிறது கிளியராக இருக்கணும். அதே மாதிரி டேரட்டோட ஷஃபில் அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கிளியராக இருக்கணும், ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் டூ மச் க்வெஸ்சன்ஸ், ஒரு லாங் க்வெஸ்டனாக இருந்தால் நம்ம வந்து பிரேக் பண்ணி கூட நம்ம வந்து பார்க்கலாம், ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. டேரட் பற்றி நம்ம நிறையா பேசலாம். தேங்க்யூ, பாய்.